எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி ஸ்நாக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கக்கூடிய தவா கிரில்டு ப்ரான்ஸ் வீட்டிலே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரில்டு ப்ரான்ஸ் செய்யறதுக்கு இறால ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் இந்த போலில் ஒன்றொன்றா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட சாறு, ரெண்டு டீஸ்பூன் புளிக்காத கெட்டி தயிர். சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு எக் பீட்டரோ இல்லை ஸ்பூனையோ வச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த மசாலா வந்து கரையாமல் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். தண்ணி எதுவும் தேவைப்படாது, ஏன்னா நம்ம எலுமிச்சை சாரும் தயிரும் சேர்த்துருக்கோம், அதுவே போதுமானது. இப்போ பாருங்கள், மசாலாவை இந்த தயிர் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்தாச்சு, ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இதில் நான் இங்கே 300 கிராம் அளவுக்கு பெரிய இறால் எடுத்திருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது போல் கிடைச்சா எடுத்துக்கோங்க, இல்லை எந்த சைஸ் கிடைக்குதோ அதை வச்சே இந்த தவா ப்ரான் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த இறால் எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சிருக்க மசாலாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொறுமையாக உங்கள் விரல் வச்சு இந்த இறாலை இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. ரொம்பலாம் அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே மசாலாலாம் நல்லா கலந்துருக்கு. வெறும் இந்த இறால் மேலே இந்த மசாலாலாம் கோட்டானா போதும். அவ்வளவுதான், மசாலாவை வந்து நல்லா இந்த இறாலில் புரட்டியாச்சு. இப்போ இதை ஒரு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வைக்க போகிறேன். நான் ஃப்ரிட்ஜிலே வைக்க போகிறேன், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். இது போல் ஊற வைக்கிறதுனால இறால்குள்ளே அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இறால் வந்து நல்லா ஊறிடுச்சு, மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு குச்சி எடுத்திருக்கேன். இது பேர் ஸ்கியூவர் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குச்சிக்குள்ளே இறாலை வந்து நல்லா சொருவி நம்ம வந்து தவாவில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த குச்சி எப்படி இருக்கும்னா, நம்ம டூத் பிக் இருக்குல்ல, அதுவே கொஞ்சம் நீளமாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். இதில் வந்து பெரிய சைஸ்லாம் கூட இருக்குது, நான் இங்கே மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இந்த குச்சியில் நம்ம ஊற வச்சுருக்க இறால் இருக்குல்ல, அதோட பின்பகுதியும் முன்பகுதியும் சேர்த்தா போல் நல்லா குத்தணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது போல் குத்தி உள்ளே வச்சுருங்க. குச்சியோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும், இறால் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஈஸியாகவே உள்ளே போயிடும். ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே ஒரு குச்சியில் 2 இறால் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 இறாலை வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மற்ற குச்சிலையும் இறால் எல்லாத்தையும் இந்த போல் சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஒரு வேளை இது போல் நீளமான குச்சி இல்லைன்னா அந்த குட்டியாக இருக்கும்ல டூத் பிக், அதில் கூட நீங்கள் ஒரே ஒரு இறால் சேர்க்கலாம். அப்படி உங்ககிட்ட குச்சியே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக அப்படியே தவாவில் போட்டு எடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி அதே ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். மேரினேட் செஞ்ச எல்லா இறாலையும் இந்த குச்சியில் சேர்த்தாச்சு. இப்போ இது எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தவாவில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. இதில் நம்ம ஊற வச்சுருக்க இறால் எல்லாத்தையும் ஒன்றொன்னா இல்லை அடுக்கிடலாம். பொறுமையாக இந்த எண்ணெயில் ஒன்றொன்னா சேர்த்துருங்க. குச்சியில் சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் இந்த இறாலை ஒன்றொன்னா அடுக்கி வச்சுருங்க. இறால் ஒரு பக்கம் நிறம் மாற மாற மேல் பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் நிறம் மாறிட்டே வரும், அப்படியே வேக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம திருப்பி போட்டுடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே பாருங்கள், கொஞ்சமாக வெள்ளை கலரில் மாறிட்டே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு குச்சியாக திருப்பி போட்டுடலாம். பொறுமையாக இந்த பின்பகுதியை பிடிச்சி இப்படி திருப்பி போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு, அதுவும் கொஞ்சமான எண்ணெயில் தான். இந்த பக்கமும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க, அதுவும் நல்லா வருந்துடும். லைட்டாக திருப்பி 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 இந்த எண்ணெயிலே வறுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிறம் மாறிடும். இப்போ பாருங்கள், இது போல் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக ரோஸ்ட் ஆகியிருக்கணும், அப்படி இருந்தால் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லா இறாலுமே 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. இதை வந்து நீங்கள் சுட சுட ஒரு ஸ்டார்டராக சாப்பிட்றப்போ அவ்வளோ பிரமாதமாக இருக்கும்.
இதை வந்து இப்போ நம்ம சுட சுட பரிமாறிடலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுதா சம்பத். பை பை.